இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோஷாப்புக்கு போயிருக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு மணி நேரம் கழித்து போயிருக்கிறார் ஃபோட்டோஸை வாங்கிறதுக்கு. அந்த ஃபோட்டோஸை எடுத்து அவர் கொடுத்துருக்கிறார் அந்த கடைக்காரர், இதுதான் உங்கள் ஃபோட்டோவா பாருங்கள் அப்படின்னு. நம்மலாம் ஃபோட்டோ வாங்கினாக்கா எப்படி வந்திருக்குது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவர் அந்த ஃபோட்டோவை வாங்கி மோந்து பார்த்துருக்கிறார். மோந்து பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, சத்தியமாக இது என் ஃபோட்டோவே கிடையாது, என்னை ஏமாற்ற பார்க்குற. கடைக்காரருக்கு ஒன்றும் புரியல, ஏங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் தானே எடுத்தீங்க ஃபோட்டோ, ஒரு மணி நேரம் கழித்து தரேன்னு சொன்னேனே, அதுதானே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நோ, இது என் ஃபோட்டோவே கிடையாது, என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், எவ்வளவு ஜவ்வாது போட்டுட்டு வந்தேன், எவ்வளவு ஜாஸ்மின் செண்டு போட்டுட்டு வந்தேன், கொஞ்சம் கூட வாசமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது என் ஃபோட்டோன்னு என் தலையில் கட்டுறது பார்க்குறியா? இது சத்தியமாக என் ஃபோட்டோவே கிடையாது. மறுபடி கடைக்காரர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சார் ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வாங்க, உங்கள் ஃபோட்டோ நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் ஜாஸ்மின் சென்ட்டை வாங்கி ஜவ்வாதை வாங்கி அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அப்படியே தடவி வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆள் வந்திருக்கிறார், சார் உங்கள் ஃபோட்டோ ரெடி சார், நான் மாற்றி கொடுத்துட்டேன் சார், சாரி சார். அந்த ஆள் இந்த ஃபோட்டோ வாங்கி மோந்து பார்த்துருக்கிறார், பார்த்துட்டு இதுதான் என் ஃபோட்டோ, என்னமோ பெருசாக ஏமாற்ற பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் போயிட்டே இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் யாருக்கு நறுமணம் வீச வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஏன் பிரியமானவர்களே, உலகிலே நல்லது இருக்குது, கெட்டது இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை 2வது வாசகத்தை தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, நன்மையான காரியத்தை பவுலடியார் செய்தார், நற்செய்தியிலே எதை செய்யக்கூடாதோ அதை செய்தவர்களை ஆண்டவராகிய இயேசு சாடுகின்றார். அப்போ நன்மை தீமை இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்திலேயே இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்விலே வாழ்க்கையில் கூட நல்லவர்கள் கெட்டவர்கள் வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்கள்டேந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, நல்லவர்களை பார்க்கும் பொழுது இவர்களைப் போல நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறதுக்காக அவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிறார். இன்னொரு சில பேர் தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இப்படிப்பட்ட நபர்களை பக்கத்தில் வச்சுருப்பார் ஆண்டவர். ஏன் இவங்களெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, இவங்களை பார்க்கும் பொழுது இவர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எல்லாமே நம்ம நேர்மறையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும், பாசிட்டிவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்மறையான பல காரியங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் இவர்களை ஆண்டவர் சாடுகின்றார். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் எதிர்பார்க்கின்றாரோ அந்த காரியத்தை விடுத்து இவர்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்து மக்களை பயத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த போக்கை தான் ஆண்டவராகிய இயேசு கண்டிக்கின்றார். ஆனால் பவுலடியார் முதல் வாசகத்திலே வாசிக்கும் பொழுது, இரவு பகலாக ஆண்டவரை மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் எல்லாம் பாடுபட்டு உழைக்கின்றோம், நீங்கள் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள், எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறார். நம்மளுடைய தஞ்சை பகுதியை ஆட்சி செய்து வந்த சரபோஜி மன்னன், அவருடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம், அவருடைய அரண்மனையில் வேத நாயகம் பிள்ளை என்று ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவர் இயேசுவை, அந்த காலத்திலலாம் இறைவார்த்தை கைக்கு வராத காலம், இயேசுவை வாய் வழியாக தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி வாய் வழியாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மாறியவர் தான் யார் அப்படின்னாக்கா, இந்த அரண்மனையில் தலைமை புலவராக இருந்த வேத நாயகம் பிள்ளை. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் மனசு மாறி சொல்லிட்டார், இனிமேல் என் அரசனை பற்றி நான் பாடமாட்டேன், என் வாயிலிருந்து ஆண்டவரை மட்டும்தான் புகழ்வேன் இப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசனுடைய பிறந்த நாள் வருகின்றது. அப்போ இவர் மூத்த புலவருங்கிற விதத்தில் இவர் கூப்பிட்டு அந்த அரசன் சொல்லியிருக்கிறாரு, நீ தான் நாளைக்கு அரண்மனையில் என்னை புகழ்ந்து பாட வேண்டும், அப்படி பாடவில்லை என்றால் அதே இடத்திலே உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டார். வீட்டில் அந்த புலவருடைய ஒய்ஃபு சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க நாளைக்கு ஒரு நாள் அரசனை பற்றி பாடிடுங்க, நீங்கள் எங்களுக்கு முக்கியம்,
இவர் சொல்லியிருக்கிறார், பொடி பைத்தியக்காரி, நாளைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எல்லா இடங்களிலிருந்தும் பல பேர் வரப்போகிறாங்க. அந்த சிம்மாசனத்தில் அரசன் உட்கார்ந்துருக்கிறப்ப இயேசுவை எடுத்து சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடியிருக்கிறப்ப அந்த பிறந்தநாள் விழாவிலே இந்த புலவர் வேதநாயகம் பிள்ளை எந்திரிச்சு நின்று, இயேசுவை துதிசை, நல் இயேசுவை துதிசை, மூ உலகை ஆளும் இயேசுவை துதிசை, மூன்று ஆட்களாக இருக்கும் இயேசுவை துதிசை அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சிடுறார். வீட்டில் அந்த அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கத்தில் நின்று, இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்காரரை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் இருந்த அரசன் மேலேருந்து கீழே இறங்கி வந்து இவர் தோள்பட்டையில் கையை வச்சு சொல்லியிருக்கிறான், உன் உசுறு போக போகுதுன்னு சொல்லி கூட நீ என்னை பற்றி பாடாமல் இயேசுவை பற்றி பாரு அப்படின்னாக்கா அவர் உண்மையான தேவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கின்றேன். உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு. அப்போ இவர் கேட்டார், இன்னும் எங்கள் கைக்கு வேதம் வரவில்லை, இந்த பைபிள் வரவில்லை, அதை ஒன்றை பரிசாக எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். இவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு பைபிளை வர வச்சு இந்த வேதநாயகம் பிள்ளைக்கு பரிசாக இந்த அரசன் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இறைவார்த்தை இல்லாத காலத்திலேயே இந்த இறைவார்த்தைக்காக உயிரை கொடுக்க கூட துணிந்த ஒரு புலவர் இந்த வேதநாயகம் பிள்ளை. பிரியமானவர்களே, பவுலடியார் காலத்திலே இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து இவர் மிகவும் சந்தோஷப்படுறார். நாங்கள் இரவு பகலாக உழைத்தோம், எங்கே பலன் கிடைக்காமல் போயிருமோன்னு பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு பலன் கிடைத்து விட்டது. எந்த விதத்திலே? நீங்களெல்லாம் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். பிரியமானவர்களே, அப்போ இந்த உலகத்திலே தீயவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வார்த்தை யாரு? வார்த்தையானவர் இயேசு. அப்போ பைபிளை நான் கையில் தூக்குறேன் அப்படின்னா இயேசுவை நான் கையிலே சுமக்கின்றேன். வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். அப்போ இயேசப்பாவை நான் சுமக்கின்றேன். இறை வார்த்தையை நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை என் உடம்புக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்குது, என் உள்ளத்திற்குள்ளே அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அப்போ அந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்தா நான் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். பிரியமானவர்களே, அப்படி அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்தா என்ன நடக்கும்? விடுதலை பயணம் 14:14, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு தீயவர்கள் நமக்கு பல காரியங்களை விளைவிக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அப்போ என்ன நடக்கும்? ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவரே நமக்காக போராடுவாரா? இந்த தீய காரியங்களை பிள்ளைகளை தீண்டிவிடக்கூடாது, அது என் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர்கள் பக்கம் இழுத்து விடக்கூடாது என்று ஆண்டவரே நமக்காக போராட ஆரம்பித்து விடுவாராம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கின்றது. தூய அவிலா தரசம்மாள் அவர்கள் சொன்னது ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்கு இவ்வுலகில் இப்போது உடல் இல்லை. அவங்க சொன்ன வாக்கியம், கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இப்பொழுது உடம்பு இல்லை. அந்த உடம்பே யார் என்றால் நாம தான் அப்படிங்கிறாங்க. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு கிறிஸ்தவன் தன் மூளை வழியாக கிறிஸ்துவை சிந்திக்கணும், இதயத்தின் வழியாக கிறிஸ்துவை அன்பு செய்யணும், குரல் வழியாக கிறிஸ்துவை பேச அனுமதிக்கணும், தன் கைகள் வழியாக கிறிஸ்துவை உதவி செய்ய அனுமதிக்கணும், தன் உடல் வழியாக கிறிஸ்து செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த வார்த்தை நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தால்தான் நாம் கிறிஸ்துவாக மாறிவிடுவோம். அதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, அப்போ நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்றால் வார்த்தையை நாம் வாழ்வாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், கடவுள் மேலே ஒரு பயம் வேணும். நீதிமொழிகள் 9:10, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கம். அம்மா பயந்தாங்களா? நம்மளுடைய தாய் அன்னை மரியால் பயந்தார்களா? லூக்கா 1:29 வாசிக்கின்றோம், இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யாரு? மாதா. வானத்துதர் அங்கேருந்து வார்த்தை கொண்டு வந்து கொடுத்தவனே அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவுடன் அம்மா வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கல, ஐயோ இந்த வார்த்தை மேலேந்து வந்திருக்குதா, இந்த வார்த்தை எத்தகையதாக இருக்குமோ, எப்படி இருக்குமோ, ஒரு கலக்கம், ஒரு பயம். அப்போ அன்னை மரியாளிடம் இருந்தது உலக பயம் இல்லை, கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு பயம். அதுதான் ஞானத்தின் தொடக்கம்.
அதனால தான் பிரார்த்தனையில் மாதாவை பற்றி சொல்கிறப்ப ஞானத்துக்கு இருப்பிடமே என்று யாரை நம்ம அடைமொழி சாட்டுகின்றோம் என்றால் நம்மளுடைய தாய் அன்னை மரியாளுக்கு அடைமொழியாக சொல்கின்றோம். அப்போ ஞானத்தின் இருப்பிடம் யார்? நம்முடைய தாய் அன்னை மரியாளாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அப்போ இந்த நாளிலே நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது இந்த மறைநூல் அறிஞர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? மக்களுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள். என்ன பயம்? இந்த கட்டளை நீ கடைபிடிக்கலைன்னா இப்படி ஆயிடுவ, அப்படி போயிடுவ, நீ மோச்ச போக மாட்டே, இப்படியெல்லாம் பலவிதமான அதிலே தப்பறையான பல காரியங்களை அவர்கள் உள்ளே புகுத்தி அவர்களுக்கு மட்டும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய செல்வாக்கை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டு இப்படி மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அது உண்மையான பயம் அல்ல. கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கம். பிரியமானவர்களே, ஆகவே அந்த பயம் என்றால் என்ன அப்படின்னா, எனக்குள் ஆண்டவர் நற்கரணி ரூபத்தில் வராருனாக்கா அந்த ஆண்டவரே எனக்குள்ளே வராரா? அவரை நான் வாங்குவதற்கு எனக்குள்ள தகுதி இருக்குதா? தகுதியோடு அல்லவா நான் வாங்க வேண்டும்? நான் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறேன், அப்போ தீய நிலையில் இருக்கிற நான் நல்லவனாக மாறினாதானே அந்த ஆண்டவர் எனக்குள்ளே வாங்க முடியும்? இதுதான் பயம். நீ இதை ஃபாலோ பண்ணலைன்னா ஆண்டவர் உன்னை தண்டிச்சிடுவார், இதை நீ செய்யலைனாக்கா ஆண்டவர் உன்னை கண்டித்து விடுவார். இது அல்ல பயம். இதை தான் அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ கடவுளுக்கு பயப்படுவது என்பது இதுதான். விடுதலை பயணம் 3:5 வாசிக்கிறப்ப முச்செடியில் ஆண்டவர் அப்படி காட்சி கொடுக்குறப்ப மோசே கிட்டத்தில் போகிறதுக்கு முற்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே அணுகி வராதே, நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனித நிலம், கிட்டத்தில் வந்துடாத. அந்த பயம், அப்போ கடவுளுக்கு பயப்படுவது. அப்போ ஏசையா 6:7 வாசிக்கிறப்ப ஏசையா ஆண்டவர் கூப்பிட்டார், என் பணி செய்ய வா அப்படின்னு சொல்லி. என்னையா கூப்பிட்றீங்க? ஐயையோ, அசுத்த உதடுகள் கொண்டவனாச்சே, என் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையாக வருமே, என் வாயில் பொய்யால வரும். ஏனென்றால் அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு போய் தகுதி இருக்கிற ஆண்டவரே, என்னை போய் கூப்பிட்றீங்களா ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருடைய குற்றப்பழியை போக்குவதற்கு நெருப்பு பொறியினால் அவரை தூய்மைப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். இதுதாங்க பயம். ஆகவே இந்த நாளிலே உலகத்தில் நல்லது கெட்டது, அப்போ கெட்டதை நாடி போகாமல் அந்த கெட்டது நம்மை தேடி வந்தாலும் அது நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமென்றால், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் செய்தால் நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன்.